ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்பைஸியாக ஹெல்த்தியாக மேகி எப்படி செய்யுதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் எல்லா காய்கறிகளும் 50-50 கிராம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கோஸ், வெங்காயம், பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேகிக்கு வச்சுருக்க மசாலாவையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 மேகி எடுத்திருக்கேன். 3 மேகியோட மசாலாவையும் இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயே காய் நல்லா பாதி குக் ஆகிடும். 1 மேகிக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 மேகிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம மேகியை சேர்த்துக்கலாம். காய் வந்து பாதி வெந்திருந்தால் போதும். அதே மாதிரி மேகியும் ரொம்ப வெந்துடக்கூடாது, கரெக்டாக வேகணும். அந்த அதுக்காக தான் தண்ணி வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், மேகி நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஸ்பைசியான மேகி ரெடி ஆகிடுச்சு. வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.